மார்னிங் கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. வியூ வேறு லெவலில் இருக்குது பாருங்களா. கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் விடியுது கைஸ். அந்த ஸ்டாச்சு வண்டியே இருக்கும் நம்ம. பா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சுங்க. இந்த பாருங்க பசங்களை நீண்டு ஃபோட்டோ எடுத்துனுக்குறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜென்ரல். இந்தியாவில் இருக்க எல்லா ஃப்ரெஞ்ச் டெரிட்டரிக்கும் வந்து இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரலாக வந்து போட்டாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1742 வந்து கவர்னர் ஜென்ரலாக வந்து இவரை வந்து போட்டாங்க. இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க ஃப்ரெஞ்ச் டெரிட்டரி வந்து விரிவடையணும் அப்படின்றதுக்காக வந்து இந்தியாவில் இருக்க எல்லா உள்ளூர் ஆட்சியாளர்களோடு வந்து கை கோத்தார். முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம மைசூரை சேர்ந்த ஹைதர் அலின்றவர் கூட வந்து கை கோத்துட்டு அவருக்கு வந்து இராணுவத்தில் இவர் வந்து ட்ரைனிங் கொடுத்தார். மிட் நைட்டில் பாருங்களேன் பாண்டிச்சேரி பீச். வாவும் செம்மையாக இருக்குது இந்த வியூலாம். கரெக்டாக இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறைய ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க. அந்த ஏரியாவுக்கு நேராக நிற்கிறோம். அங்கே பாருங்கள் அந்த ஸ்ட்ரீட் உள்ளே தான் நிறைய ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க. ஃப்ரெஞ்ச் ஏரியான்றாங்க அதுதான். இங்கேருந்து அப்படி நேராக கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா சீஃப் செக்ரட்டரி வந்துடும் பாண்டிச்சேரிதே. பா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சுங்க. இந்த பாருங்க பசங்களை நீண்டு ஃபோட்டோ எடுத்துனுக்குறாங்க. சுற்றி சுற்றி மிட் நைட்டில் பாண்டிச்சேரி பார்டரா இது. போலீஸும் யாருமே காணும். ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் தான் இருக்கோம். மிட் நைட்டோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வந்து கிளம்பி பாண்டிச்சேரிக்கு ஒரு வழியாக வந்துட்டோம். பாருங்களேன் நைட் டைமில் வந்து பாண்டிச்சேரி பீச்சில் அப்போ கூட நிறைய பேர் வந்து சுற்றிட்டே இருக்காங்க. இதை பாருங்க ஃபுல்லாக பாண்டிச்சேரி தான் கட். நைட் டைமில் இந்த பீச் வியூ பாருங்களேன் பார்க்கவே சூப்பராக இருக்குது. பட் கொஞ்சம் இருட்டாக இருக்குது பகலில் காட்டுறவங்களுக்கு. பசங்க கூட அப்படியே கிளம்பி வந்துட்டேன். பசங்களாம் அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம பாண்டிச்சேரி சுற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தோட பொதுச் செயலாளர் புஸ்தி ஆனந்த் சாருக்கு வந்து பர்த்டே. அப்படியே அவரை மீட் பண்ணிவிட்டு காலையில் அதுக்கப்புறம் போய் பாண்டிச்சேரியெலாம் ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்க போகிறோம். ஒரு டீ வாங்கினோம்ப்பா. அப்படியே தண்ணி மாதிரி இருக்கு கைஸ் இந்த டீ. அதாவது தயவு செஞ்சு வந்து பாண்டிச்சேரி பீச்சில் மட்டும் இந்த டீயை வாங்கி குடிச்சிடாதீங்க. சுத்தமாக தண்ணி மாதிரி இருக்கு. வேஸ்ட்டு தான். வெளியில் போய் கடையிலே வாங்கி குடிக்கலாம் பொழுது. மின்னட்டில் பாருங்களேன் பாண்டிச்சேரி பீச். வாவும் செம்மையாக இருக்கு இந்த வியூலாம். கரெக்டாக இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறைய ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க. அந்த ஏரியாவுக்கு நேராக நிற்கிறோம். அங்கே பாருங்கள் அந்த ஸ்ட்ரீட் உள்ளே தான் நிறைய ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க. ஃப்ரெஞ்ச் ஏரியான்றாங்க அதுதான். இங்கேருந்து அப்படி நேராக கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா சீஃப் செக்ரட்டரி வந்துடும் பாண்டிச்சேரிதே. அது நாளைக்கு காலையில் காட்டுறோம் பாருங்கள். காலையில் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க ஓ இந்த மாதிரி டிசைன்ஸ் இல்லாமா நல்லா இருக்குல்ல. அதாவது இந்த ஸ்டாச்சு பாத்தீங்கன்னா மார்கஸ் டூப்ளெக்ஸ் அப்படின்றவரோட ஸ்டாச்சு தான். இவர் பாத்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல். இந்தியாவில் இருக்க எல்லா ஃப்ரெஞ்ச் டெரிட்டரிக்கும் வந்து இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரலா வந்து போட்டாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1742 வந்து கவர்னர் ஜென்ரலாக வந்து இவரை வந்து போட்டாங்க. இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க ஃப்ரெஞ்ச் டெரிட்டரி வந்து விரிவடையணும் அப்படின்றதுக்காக வந்து இந்தியாவில் இருக்க எல்லா உள்ளூர் ஆட்சியாளர்களோடு வந்து கை கோத்தார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம மைசூரை சேர்ந்த ஹைதர் அலின்றவர் கூட வந்து கை கோத்துட்டு அவருக்கு வந்து இராணுவத்தில் இவர் வந்து ட்ரைனிங் கொடுத்தார் அப்படின்னு வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து சொல்கிறாங்க. அதை வந்து நான் உங்களுக்கு சின்னதாக ஷேர் பண்ண விரும்பினேன். இவர் தான் வந்து அந்த மார்க்லஸ் டூப்ளெக்ஸ். அதனால தான் வந்து அவரோட ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் அப்படின்றதுக்காக வந்து பாண்டிச்சேரி பீச்சில் வந்து இவரோட சிலைய ஸ்டாச்சு வந்து வச்சுருக்காங்க. கரெக்டாக இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா
பீச்சோட எண்டில் இருக்கும் கரெக்டாக, இந்த இடத்துல கரெக்டாக இந்த பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் இருக்கும் பீச் பக்கத்துலேயே. சூப்பராக இருக்குது பாருங்கள், மார்க்கஸ் டூப்ளெக்ஸ் இந்த வரங்க தமிழில் வந்து எழுதியிருக்காங்க. இந்த இவரோட சிலை வந்து எப்போ வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1982 வந்து வச்சுருக்காங்க இவரோட சிலையாக. அவ்வளோதான் இவரோட ஹிஸ்ட்ரி. இன்னும் நோண்டி பார்த்தா இவரோட ஹிஸ்ட்ரி நிறைய கிடைக்கும், அதெல்லாம் நான் சொல்ல வரும்போல சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டேங்க. இன்னும் நிறைய டீட்டெயில்ஸோடு இருக்கும், கீப் கண்டினியூ வாட்ச். பா இதே வியூவை உங்களுக்கு பாருங்களேன், மார்னிங் கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது, வியூ வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் விடியுது கைஸ், அந்த ஸ்டாச்சு வண்டியே இருக்கும் நம்ம, செமையாக இருக்குது. சன்ரைஸ் வரப்போகுது.